வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம அம்பர்லா அகாடமி சீசன் 3 எபிசோட் 9 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மார்க்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம லூத்தர் நிலாவில் இருந்த நாட்கள், அப்பா சொன்ன பேச்சை கேட்டு நிலாக போய் பல நாள் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். அவருக்காக சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நிலாவை சுற்றுன்னு சுற்றிட்டு இருந்திருக்கான். ஆனால் எதுக்காக அப்பா நம்மளை நிலாவுக்கு போக சொன்னார், நிலாவில் என்ன நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், எதுவுமே லூத்தருக்கு சுத்தமாக தெரியாது. பேச்சு துணை கூட யாரும் இல்லாததுனால லூத்தர் பல நாட்கள் அழுதுட்டு இருந்திருக்கான். நெக்ஸ்ட் லூத்தர் வண்டி எடுத்து நிலாவை பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு இடம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, அதை தாண்டி அவனால் போக முடியல. எதனால் லூத்தர் இந்த இடத்த தாண்டி போக முடியலன்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு பாடு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கா. அடுத்த நாள் காலைல கிளாஸும் பெண்ணும் தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறாங்க. கிளாஸ் சொல்கிறான், நேற்று ராத்திரி நீ ரொம்பவே ஜாலியாக இருந்த, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சந்தோஷமாக இருந்த, அதுதான் உண்மையான பெண். இப்போ நீ வேறு யார் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு. ஆனால் பெண் அதுக்கு ஒத்துக்க மாட்டான், நான் போதையில் இருந்தனால தெரியாமல் அந்த மாதிரி நடந்திருக்கோன்னு. நெக்ஸ்ட் நம்பர் 5 கண் முழிக்கிறான். சம போதை, தலை வர வலிக்குது, நேற்று ராத்திரி என்னென்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்த்தா நம்ம ஆள் ஃபுல் போதையை போட்டுட்டு மைக் எடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு சொற்பொழிவாட்டியிருக்கான். எனக்கு உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், பாசத்தை தான் நான் வெளிக்காட்டியிருக்கிறதுல, லூத்தர் கல்யாணம் ஆகல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நீங்கள் தான் இங்கே உலகமேன்னு. ஆனாலும் லூத்தருக்கு கல்யாணம் ஆனதை என்னால் ஒத்துக்கவே முடியல, அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் இவன் பாதி குரங்கு நிலாவில் போய் மென்டல் மாதிரி தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தான். நம்ம ஃபேமிலியில் யாருக்கு கல்யாணம் ஆனாலும் லூத்தர் மட்டும் கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியாக இருப்பான்னு நினச்சேன், பட் அவனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதான் என்னோட மனசு சுத்தமாக ஏற்றுக்கவே மாட்டுது. நெக்ஸ்ட் அப்பா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வாணியாவை எழுப்புறாரு. நேற்று ராத்திரி நீயும் ஆலிசனும் சண்டை போட்டதை நான் பார்த்தேன், உனக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன், உனக்கு ஆலிசனை ரொம்பவே பிடிக்கும், ஃபேமிலி தான் நம்மளோட உலகம் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்த போது பயங்கரமாக வலிக்கும், நான் உனக்கு நல்ல அப்பாவா இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குது. அதுக்கு வாணியா சொல்கிறான், என் மேலே இருக்கிற அக்கறையால் மட்டும் இங்கே வந்திருக்க மாட்டீங்க, வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமேன்னு. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, கரெக்டு தான், இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேச போகிறேன், நீ இங்கே வரணும்னு ஆசைப்பட்றேன். நெக்ஸ்ட் ஆலிசன் லூத்தர் கிட்ட சாரி கேட்குறான், ஓகிட்ட நான் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன்னு. அதுக்கு லூத்தர் சொல்கிறான், என்னோட வாணியை கிட்ட தான் நீ மோசமாக நடந்துக்கிட்ட, அவகிட்ட தான் நீ சாரி கேட்கணும்னு. ஆலிசன், சரி நான் கண்டிப்பாக அவகிட்ட சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு மணி நேரத்தில் அப்பா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு, நீங்கள் ரெண்டு பேருமே அங்கே வரணும்னு. அப்போ லூத்தர் சொல்கிறான், ஓ இதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கியா, அப்பாவுக்கு ஜால்ரா தட்டேன்னு. அப்போ பக்கத்தில் இருந்த ஸ்லோன், நீங்கள் போங்க நான் கண்டிப்பாக லூத்தரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் நம்பர் 5 தனியாக வெளில உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். அப்போ அப்பா வந்து சொல்கிறாரு, இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கு நீ வரணுன்னு. நம்பர் 5 சொல்கிறான், நீ ஏதோ ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் உன் பிளானுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், கடைசியாக உலகம் அடிய போது அதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே நிம்மதியாக சாக போகிறோம், ஒரு வேளை யூனிவர்ஸ்க்கு இதுதான் தேவை போல, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அது கூட சண்டை போடணும், இதுதான் நம்மளோட முடிவுனா தாராளமாக இதையே ஏற்றுக்கலாம். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னோட பேச்சை கேட்காம தான் நீ டைம் ட்ராவல் பண்ண, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, இப்பயும் அதே தப்பு தான் பண்ணுற, என்னோட பேச்சை நீ கேளுன்னு. அதுக்கு 5 சொல்கிறான், மொக்க போட்டிய உயிரை வாங்காத ஓ மீட்டிங்க்கு நான் வரேன், ஆனால் நேற்று ராத்திரி உன்னோட ரூமில் நீ யார் கூட பேசிட்டு இருந்தனு எனக்கு தெரியணும். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, என் ரூமில் நான் தனியாக தான் இருந்தேன், ஆல்சோ நீ போதையில் இருந்தால் நான் யார் கூட பேசிட்டு இருந்தாலும் உனக்கு அது தெரியாதுன்னு. நெக்ஸ்ட் மீட்டிங்காக எல்லாரும் ரூமுக்கு வராங்க. ஃபையை பார்த்ததும் கை தட்டி அவனை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஃபேமிலி பாசம்னு நேற்று ராத்திரி ஒரு ஸ்பீச்சு கொடுத்தே எப்பா. அதுக்கு 5 சொல்கிறான், போதையில் இருந்தனால ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே லூசு பசங்க தான். நெக்ஸ்ட் அப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, நிறையா புராண கதைகளில் 7 பேர் தான் கதையோட ஹீரோவாக இருப்பாங்க, அவங்க தான் நாட்டை காப்பாற்றுவாங்க, வீட்டை காப்பாற்றுவாங்க, அதே நிலைமை தான் இது. இப்போ யூனிவர்ஸ் அழியுது, அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது, த ஒபிலிவியன். இந்த ஓட்டலில் தான் ஒபிலிவியனுக்கு போகிறதுக்கான ஒரு டோர் இருக்குது, அதை கண்டுபிடிச்சதுன்னா அதை சுற்றி நான் இந்த ஓட்டலே கட்டினேன், பட் ஒபிலிவியனுக்குள்ளே போகிறத ஒரு கார்டியன் தடுத்துட்டு இருப்பான், அவனை போட்டு தள்ளலாம், நம்மளால் இந்த யூனிவர்ஸ் அழியிறதை நிறுத்தி இந்த யூனிவர்ஸே காப்பாற்ற முடியும். டியாகோவோட விரல வெட்டி எடுத்தவன் தான் அந்த கார்டியன். இப்போ ஆலிசன் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, டியாகோவும் சப்போர்ட் பண்ணுறான், யூனிவர்ஸை காப்பாற்ற ஒரு வழி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அதை ட்ரை பண்ணி ஆகணும், பட் நம்மளை சில பேர் இங்கே இருக்கலாம், முக்கியமாக லைலா இந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு லைலா சொல்கிறான், நான் உள்ளே போகிறேன், நீ இந்த இடத்துல இருன்னு. இப்போ ஆலிசன் சொல்கிறான், யாருமே இங்கே இருக்க முடியாது, அது ரொம்பவே பவர்ஃபுல், அதை தோக்கடிக்கணும்னா நம்ம எல்லாருமே ஒபிலிவியனுக்குள்ளே ஒன்றா போகணும்னு. இப்போ வாணியா சொல்கிறான், நம்ம எல்லாருமே போகலாமா வேணாமான்னு ஓட்டெடுப்போம். அதுக்கு ஃபையும் ஒத்துக்கிறான், ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எல்லோரும் இந்த இடத்துல மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உள்ளே போகிறத பற்றி நம்ம ஓட் போடுவோம். நெக்ஸ்ட் டியாகோ லைலா கிட்ட சொல்கிறான், நீ இந்த இடத்துல இரு, நான் உள்ளே போகிறேன், நீ வரது ஓ உயிருக்கும் ஆபத்தில், நம்ம குழந்தை உயிருக்கும் ஆபத்தில்லைன்னு. அதுக்கு லைலா சொல்கிறா, உன்னை மட்டும் உள்ளே தனியாக அனுப்பிட்டு என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது, நீ போனால் கண்டிப்பாக நானும் போவேன்.
நெக்ஸ்ட் ஆலிசன் வாணியாவை மீட் பண்ணி சாரி கேட்குறா. நேற்று ராத்திரி நான் அவன் மேலே ரொம்பவே கோவப்பட்டேன், ஆனால் அது எதுவுமே என் மனசுலேருந்து வரல, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை போனதில் நான் ரொம்பவே கோவப்பட்டேன், அந்த கோவத்தை தான் தெரியாமல் நான் ஓ மேலே வெளிக்காட்டிட்டேன். ஓ மேலே எந்த தப்பும் இல்லை, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி. இப்போ வாணியாவும் ஆலிசனோட மன்னிப்பை ஏற்றுக்கிறா. நெக்ஸ்ட் நம்பர் 5 லூத்தர் கிட்ட சொல்கிறான், நேற்று ராத்திரி அப்பா அவர் ரூமில் யாருக்கூடையோ ஒரு டீல் பேசிகிட்டு இருந்தார், ஆனால் யார்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த ஓப்ளிவியன் கார்டியனை பற்றி அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்மகிட்ட மறைக்கிறாரு. நம்ம எல்லாரோட உயிருமே ஆபத்தில் இருக்குது. ஒரு சின்ன வயசுலேருந்து எப்பயுமே நம்மகிட்ட எந்த விஷயத்தையும் முழுசாக சொன்னதில்லை, இதையும் அதே மாதிரி தான் நடக்குது. நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. என்னானாலும் அந்த கிழ போட்டு சொல்கிறது மட்டும் நம்ம நம்பிடவே கூடாது. நெக்ஸ்ட் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ஓட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அலிசன் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை இறந்துருக்கோம், ஆனால் அவங்க எல்லாரையும் திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்பா சொல்கிறது நான் முழுசாக நம்புகிறேன், நான் அப்பாக்காக ஓட் பண்ணுறேன். அடுத்து லைலாவும் அப்பாக்காக ஓட் பண்ணுறான். இப்போ டியாகோ எனக்கு உள்ளே போக விருப்பம் இல்லைன்னு ஓட் பண்ணுறான். அடுத்து க்ளோஸ் அண்ட் பென், அவங்க ரெண்டு பேரும் அப்பாக்காக ஓட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வாணியா சொல்கிறான், யூனிவர்ஸை காப்பாற்றணும், ஃபேமிலிக்காக உள்ளே போகணும்னு விஷயம்லாம் எனக்கு புரியுது, ஆனாலும் என்னால் இவரை முழுசாக நம்ப முடியல, நான் இங்கே இருக்கலான்னு ஓட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூத்தர் சொல்கிறான், நானும் ஸ்லோனும் தெளிவாக கலந்து பேசிட்டோம், எங்களோட கடைசி நேரத்தில் இங்கேயே இருக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம், அங்கே போய் யாருன்னே தெரியாத ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுக்கு இங்கேயே இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாகிறோம். இப்போ ஓட்டிங் ரெண்டு சைடும் 4-4 இருக்குது. கடைசியாக நம்பர் 5 போகிற ஓட்டு தான் எந்த சைடு ஜெயிக்கணும்னு தீர்மானிக்கும். நம்பர் 5 சொல்கிறான், நானும் இங்கேயே இருக்கலான்னு ஓட் பண்ணுறேன், என்னோடய ஃப்யூச்சர் செல்ஃப் கிட்ட பேசிட்டேன், அவன் எதுவுமே பண்ணாமல் யூனிவர்ஸ் அழியிறதான் நல்லதுன்னு சொல்லியிருக்கான், ஸோ நான் என்ன நம்புகிறேன், நான் இங்கேயே இருக்க போகிறேன். இப்போ பெண் அப்பா கிட்ட சொல்கிறான், இவங்க வரலன்னா பரவாயில்ல, நம்ம 4 மட்டும் உள்ளே போய் சண்டை போடலான்னு. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, 7 போனால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், 4 போனால் நம்ம எல்லாருமே செத்துருவோம், இது எல்லாமே என்னோட தப்பு தான், வேறு ஒரு டைம்ல இல்லை, உங்ககிட்ட நான் ஒழுங்காக நடந்துக்கல, அதனால தான் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் பண்ண தப்புனால யூனிவர்ஸே அறிய போது அந்த பாவத்தெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், என்னோட ரூமுக்கு போகிறேன், கடைசியாக யாராவது என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், அங்கே வாங்க. இப்போ ஆலிசன் ஒரு மூலையில் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் லூத்தர் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக சில மாவு எடுக்க போகிறான். அப்போ அப்பா அவர் ரூமில் உட்காந்துருக்கிறத பார்த்து அவர்கிட்ட பேசுகிறான். அப்பா சொல்கிறாரு, என் வாழ்க்கையோட பெரிய ஃபெயிலியரே தான், இந்த யூனிவர்ஸை காப்பாற்றுறதுக்கு எனக்கு பவர் இருந்தும் என்னால் அதை காப்பாற்ற முடியல, காரணம் வேறு ஒரு டைமில் இல்லை, என் பசங்க எல்லாரையும் நான் மோசமாக நடத்தினேன், அதனால் யாருக்குமே என் மேலே நம்பிக்கை இல்லை, இது எல்லாமே என்னோடய தப்பு தான். அப்போ லூத்தர் சொல்கிறான், இதுக்கு காரணம் நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லை, எங்கள் யாருமே நீங்கள் ஒழுங்காக நடத்தலை, முக்கியமாக நான் உங்கள் மேலே முழுசாக நம்பினேன், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் செஞ்சேன், ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. இப்போ அப்பா லூத்தர்கிட்ட சாரி கேட்குறாரு, நீ ரொம்பவே நல்லவன், நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு. அதுக்கு லூத்தரும் உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான். அப்போ அப்பா கையில் இருக்க ஒரு கத்தி எடுத்து லூத்தரோட நெஞ்சிலே குத்துறாரு, எனக்கு வேறு வழி தெரியல. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சொந்தக்காரவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்க, அதை விட்டால் சாவுக்கு வருவாங்க, உங்கள் எல்லாரையும் ஒன்று குட்டுறதுக்கு நான் உன்னை கொலை பண்ணி தான் ஆகணும்னு அவனோட நெஞ்சை பொழந்து அந்த இடத்துல லூத்தரை போட்டு தள்ளுறாரு. நல்ல அப்பா, எனக்கு இருக்க ஒரே ஆசை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு அப்பா கிடைக்கணும். நெக்ஸ்ட் வாணியா நம்பர் 5 கிட்ட சொல்கிறா, அப்பா நம்மகிட்டேருந்து பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு, முக்கியமாக ஆலிசனோட நடவடிக்கை சரியில்லை, நேற்று ராத்திரி நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு சொன்னால், ஆனால் இன்னிக்கால அவளே வந்து என்கிட்ட சாரி கேட்குறா. குடும்பம் தான் எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வர விண்டீசன் மாதிரி பஞ்ச் டைலாக அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்பர் 5 சொல்கிறான், நேற்று நடந்தது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, அப்பா ஆலிசன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ ஸ்லோன் கத்தி அழுகிற சத்தம் கேட்குது, என்னன்னு போய் பார்த்தா லூத்தரோட டெட் பாடி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. ஓப்ளிவியனுக்கு போகிறதுக்கான டோர் ஓப்பன் ஆகியிருக்கு. சத்தத்து கேட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க, கடைசியாக தான் அப்பா வராரு. டியாகோ சொல்கிறான், இந்த கதவு மூலயமா கார்டியன் தான் வந்து லூத்தரை கொலை பண்ணியிருக்கணும், அப்பயே அப்பா பேச்சை கேட்டு நம்ம எல்லாருமே உள்ளே போயிருந்தா லூத்தருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்காது. ஒரு பக்கம் ஸ்லோன் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, ஐஸ்கிரீம் எடுக்க போனால் என்னோட புருஷனை அல்பாய்ஸில் அந்த கார்டியன் கொண்டு போயிட்டானே, அழுகிற சவுண்ட் எஃபெக்ட் நாய் கத்துற மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி குக்கு பிளக்ஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அப்பா எல்லாரையும் அந்த டோர் வரையும் அனுப்புகிறாரு, இது உள்ளே போனால் தான் நம்ம எல்லாருமே சேஃபாக இருப்போம்னு. லூத்தரை கொலை பண்ண கோவத்தில் எல்லாருமே கார்டியனை போட்டு தள்ள கிளம்புறாங்க. அப்போ நம்பர் 5 மட்டும் அப்பா பார்த்து சொல்கிறான், டேய் கிழவா, இதில் ஏதோ நீ வேலை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியுது, இருடி நான் கண்டுபிடிச்ச உடனே உனக்கு இருக்குது. இப்போ எல்லாருமே டோருக்குள்ளே போயிட்டாங்க, நம்ம க்ளாஸ் மட்டும் கடைசியாக உள்ளே வர பார்க்குறான். அப்போ அப்பா க்ளாஸை தடுத்து, மொத்தமாக 7 போனோம், அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், ஆல்சோ நீ ஒரு பெரிய தொல்லை, நீ வராமல் இருக்கதே எனக்கு நல்லதுன்னு க்ளாஸை தள்ளி விட்டு கதவை சாத்துறாரு. க்ளாஸுக்கு ஒன்றுமே புரியல, அப்பா அப்பான்னு ஓ பின்னாடி சுற்றிட்டு வந்தால் எனக்கு பெரியும், அப்பா வச்சுட்டு போயிட்டேடான்னு முடிச்சிட்ருக்கான். இப்போ ஓப்ளிவியன் ஓட்டலை சுக்குநூறாக பிரித்து எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ க்ளாஸ் ஓடி போய் அங்கே இருக்க எறும்ப கொம்பில் அவனோட நெஞ்சை குத்தி
ஒப்ளிவியன் அவனை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி செத்துட்டான். அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லலை, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பா வேணும்னு. ஓகே மக்கள்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.